வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட தக் லைஃபுங்க. எஸ், நம்ம எஸ்டிஆர் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்மாக பண்ணாருங்க. நேற்று வந்து ஒரு டைட்டில் வீடியோமே வியாக்கியிருந்தாங்க. சிக்மா சிக்மா தக் ரஃப் என்னமோ சொல்லிட்டு வியாக்கியிருந்தானுங்க. பொண்ணு என்ட்ரியாக இருந்துச்சு அதுவே. தென் இப்போ இன்னைக்கு அஃபிஷியல் வீடியோ வெளியாகிருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம எஸ்டிஆர் ஒன்று சொன்னார், அவருக்கு ஆனது அவர் படத்தில் நடிக்கணும்ன்ட்டு. அப்போ நம்ம கமல் சொல்லுவார், என்னோட படத்துல என் கூட நடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது கடைசி நடக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. எப்படி வந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ முதல் வீடியோ நம்ம பார்த்துடலாம். சரி, என் மனசு வந்து லுக்கில் வராரு. New top in town, Leva. Silambar said, Diyar. Hey guys, so, நல்லா இருக்கு. நீ உன் கவனிச்சிங்க தெரியல, அவர் வந்து ஒரு போலீஸ் வண்டியில் தான் வராரு. யா, அது ஒரு போலீஸ் வண்டியில் தான் வராரு. இந்த படத்தில் ஒரு போலீஸாக இருக்காரா எனக்கு தெரியல, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரான மாதிரி தெரியல. பட் நல்லா இருக்குது. இந்த கெட்டப் தான் வராரான்னு வராருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் ஒன்று கவனிச்சது தெரியல, தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கிரசன் மூன் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து அந்த ஷவுலின்ல இருக்கும். அந்த ஷவுலின் கம்ஃபுல்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி இருக்கு போன்னு சொல்லிட்டு எந்த ஒரு க்ளூவும் எல்லாமே இருக்குது. ஓகே, இது இல்லை சூப்பர் பவர், சூப்பர் நேச்சர் பவரமா, இல்லை வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து சூப்பர் பவர் இருக்கா, என்ன மாதிரின்னு தெரில. பட் அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா படம் உண்மையில் வேற லெவலில் இருக்குங்க. எப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, இவர் வந்து நம்ம நம்ம உலகநாயகர் வந்து பவர் இருக்கு, நம்ம எஸ்டேட் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வராரு, அந்த மாதிரி அந்த மாதிரி ஜோனில் கொண்டு போனால் உண்மையிலே நல்லாயிருக்கும். சீசன் நல்லாயிருக்கும். நம்ம கமல்ஹாசன் ஃபைட்லேயும் பற்றி ரொம்ப ராயாக காமிச்சிருப்பானுங்க அவர் இன்ட்ரோலேயே. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துல இருந்து ரா அதிகமாக எதிர்பார்க்கலாம். மணிரத்னம் வந்து ஹி குக்கிங் சம்திங், அது வேற எதுவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு என்ட்ரி தான். இந்த தக் லைஃப் டீமுக்கு வந்து இது எதிர்பாரு என்ட்ரி தான். ஏன்னா ரெண்டு பேரும் வந்தாங்க நாங்கள் போனாங்க நாங்கள் வந்தாங்க நாங்கள் போனாங்க நாங்கள் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் கடைசியில் எஸ்டிஆர் வந்து இறக்கிட்டாங்க அஃபிஷியலாக. சாவடியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அடுத்த என்னென்ன அப்டேட் தராங்கன்னு. ஸோ இந்த ரேஷன் பிடிச்ச நம்பர் பண்ணலாம், பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த ரியாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன். நம்ம சேனல் இருந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.